நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு சாதாரண ஒரு பெரிய படிப்பிரிவு கிடை உள்ளவன் கிடையாது ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் பிறந்தவன் யோசேப்பு அப்படி தானே ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிற குடும்பத்தில் பிறந்தவன் யோசேப்பு ஆனா எகிப்த மாத்திரம் இல்ல முழு உலகத்துக்கும் படி அளக்கிற ஒரு அதிபதியாக கத்தனை செய்தார் உயர்த்தினார் காரணம் என்ன அவன் படிப்பான் அவன் திறமையா ஞானமா இல்லை இந்த யோசேப்புகளை விசேஷித்த கிருபி தேவன் வைத்திருந்தார் என்ன கிருபை சொப்பனத்துக்கான விளக்கத்தை தெளிவாய் சொல்க தீர்க்க தரிசன ஆவிய யோசிப்புகளை வைத்திருக்கிறார் இப்போ பார்வன் அழைத்து தன் சொப்பனத்துக்கான விளக்கத்தை கேட்கிறான் நீ ஆதி நாற்பத்தி ஒன்று பதினாறு வாசித்து பாருங்க பதினைந்தாம் வசனத்தில் பார்வன் சொல்றான் ஏப்பா நீ எந்த சொப்பனத்தை விளக்க கொடுப்பியாமே உடனே யோசிப் சொல்றான் நான் அல்ல தேவனே உமக்கு உத்தரவு அருள் செய்வார் என்று கத்தரே சொல்றார் செடி கணிதரும் செடி யோசிப்பு ஆண்டவரே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிச்சிக் கொண்டார் அவன் அவ்வளவு அவன் வாழ்க்கையில் சாட்சி உள்ளவன் கணிதருகிறவன் மாத்திரம்ல விசேஷ கிருபையெல்லாம் உள்ள இருக்குது ஆனால் யோசிப் சொல்கிறான் நான் அல்ல பெருமருந்து என்ன சொல்லியிருப்பான் ஆமா பார்வோ ராஜா நீ சொல்ற கரெக்டு தோம் பக்கத்தில் இருக்கிறானே பானை பாத்திரக்காரன் அவன் சொப்பனும் போது கலங்கி இருந்தான் நான் தான் அவன் விலகம் கொடுத்தேன் அவன் நான் சொன்னது அப்படியே என்ன செய்தது அப்படின்னு தன்னை பிரபலப்படுத்தியிருப்பான் தன்னை அவன் பிரபலப்படுத்தல யார உயர்த்தினான் தேவன் நான் அல்ல தேவன் நீ நினைக்கிற நான் நான் பெரிய இல்லை ஒரு சாதாரண ஆளு நான் ஒரு டம்மி எனக்குள்ளே சகலவற்றை செய்கிறவர் அவரே உனக்கும் பேசுவார் அலேலுயா அந்த யோசிப்பதான் தேவன் அதிபதியாக உயர்த்தினார் அலேலுயா நீ தாவித பாருங்க தேவன் எனக்கு சொன்னார் இருதயத்துக்கு ஏற்றதாசன் கத்தனே சொன்னார் என் இறுதித்துக்குப் பிரியமானவன் தாவீது மாத்திரம் நல்ல ஒரு ஜப வீரன் நல்ல ஆவிக்குரியன் கத்திரக அநேக பாடுகளை சகித்தவன் ஐயோ தேவனாமல் தூசிக்கப்படக்கூடாதேன்னு சொல்லி தன்னை கொல்ல வர சவுளை கூட கைபோட பயந்தவன் அப்படிப்பட்ட தாவீதை தேவன் ஆஸ்ரிகன் சொல்ற வார்த்தைப்பார் ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டில் தேவரீர் என்னை இதுவரைக்கும் நடத்தி வருவதற்கு நானும் என் வீடும் ஐயா நான் ஒரு பொருட்டே இல்லை யார் சொல்றது பெரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவன் கத்தரேஸ்வர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்ட தாவி சொல்கிறான் நான் ஒரு பொருட்டே இல்லை நாம் எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு சின்ன ஒரு நல்ல ஆவிக்குரிய குணாதிசயம் வந்துட்டாலே நம்ம என்ன செய்தோம் நாம் நம்ம பெருமை நினைக்கிறோம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் அவங்கள போல் நல்ல மேன்மையானவன் ஆண்டு கொஞ்சம் பயன்படுத்திட்டா ஒரு பெருமை வந்துடும் நமக்குள்ள இன்னொரு வார்த்தை வாசிங்க லூக் ரோமருக்கு நிரூபம் அதிகாரம் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாசமா இருக்கிறது இல்லை என்று நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கேன் நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்ய நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை இந்த வார்த்தை யார் சொல்றது பெரிய ஊழியக்காரர் அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் அநேக இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு மூல உபதேசங்கள் ஆவிக்குரிய சத்தியங்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் கொடுத்த ஒரு விளையேற பெற்றது இந்த பௌலடியார் எழுதின நிருபங்கள் அவர் எழுதின அந்த நிருபங்கள் தான் இன்னைக்கு சபைகளுக்கு உபதேசங்கள் மாத்திரமல்ல சபையானது கிறிஸ்துவின் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தினது யார் தான் பௌலடியார் தான் மனேக சபைக்குத்த ரகசியங்கள் பவுல் மூலமாக தான் கத்தை வெளிப்படுத்தினார் அந்த பவுல் சொல்றாரு நான் ஒரு பெரிய பொருட்டே அல்ல நான் நினைக்கிறீங்க பெரிய பரிசுத்தவான் நான் பெரிய ஆவிக்கிறேன் இல்லை இல்லை நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை அவன் எவ்வளோ தன்னை உள்ளதை உள்ளதுன்னு ஒத்துக்கிறான் பாருங்க நாம் எப்படின்னா நமக்குள்ள ஆயிரம் தவறுகள் இருக்கும் ஆனால் யாராயிரம் தவறு செய்யும் பொழுது உடனே என்ன செய்தர்றோம் நம்மை மேன்மையாக எண்ணி அடுத்துள்ள அற்பமாக எண்ணிடுறோம் நான் அவங்கள போல் இல்லைங்க நான் பெரிய பரிசுதவான் பெரிய பரிசுத்தவான் பவுல் சொல்கிறாரு நான் பெரிய பரிசுதவான் அல்ல நானும் பலவீனம் உள்ளவன் இன்னைக்கு நான் காரியங்களை விழாமல் நிற்கிறேன் என்று சொன்னால் அது என்னால் அல்ல நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அது கத்துடைய அனுக்கிரகம் மலையிலூயா இந்த சிந்த வேணுங்க பவுல் சொல்கிறாரு நான் பெரிய ஊழிய செய்தாலும் நானும் தடுமாறுகிறவன் நானும் பலவீனம் உள்ளவன் நானும் தவறு செய்கிறவன் அதே பவுல் சொல்லும் பொழுது பாவிகளில் பிரதான பாவி யார் சொல்றது நாம் சொல்லுவோமா அப்படி பரிசுத்தவான்களில் பிரதான அப்படி அப்படிதான் சொல்லுவோம் யாராவது தவறு செய்யும் பொழுது உடனே குற்றச்சாட்டிடுறோம் அல்லது நம்மை போல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்ன உடனே அவங்களை அற்பமாக எண்ணிடுறோம் நம்மை போல ஒரு ஊழியத்தில் கர்த்தருக்கு பயன்படலை அப்படின்னா அவங்களை அற்பமாக எண்ணிடுறோம் நல்லா கவனிங்க எப்பொழுதுமே நான் என்று சுயம் சாகணும் கத்தவர்கள் ஆசீர்வதித்திருக்கிறார் பயன்படுத்துகிறார் என்றால் உங்கள் சாமாத்தியம் அல்ல தேவனுடைய அனுக்கிரகம் அலையலுயாம் அந்த சிந்தையோடு நம்மை தாழ்த்த தாழ்த்த தேவன் நம்மை உயர்த்துகிறவர் அலையலுயாம்